ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நமக்கு ஒரு புதுசாக இருக்க கேலண்டர் வந்திருக்கு, புது ஈவெண்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு விஷ் ஈவெண்ட் வந்திருக்கு. இன்றைக்கி நமக்கு ரெண்டு ஈவெண்ட் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. ஒன்று டைமண்ட் கொடுக்குற ஈவெண்ட்டு, இன்னொன்று ஃப்ரீ ஈவெண்ட்டு. ஃப்ரீ ஈவெண்ட்டுக்கான கேலண்டரை பார்த்துடலாம். இது நான் முன்னாடியே அப்டேட் பண்ணியிருக்கணும், பண்ணாதது என் தப்பு தான். முக்கியமான ஒர்க் இருந்ததுனால என்னால் அப்டேட் பண்ண முடியல. ஓகே, நம்ம இப்போ கேலண்டரில் பார்த்துடலாம். நமக்கு இது ஃப்ரீ ஈவெண்ட்டுக்கான கேலண்டர் தான். நம்ம கிளாஷ் ஸ்குவாட்ல புர்கேட்லி மேப்பை கொண்டு வர போகிறாங்க. அதுக்கான கேலண்டர் தான். அதுக்கான ட்ரெய்லர் கூட நேற்று வந்துருந்துச்சு, அதை கூட நான் இப்போ ஷோ பண்ணுறேன். அதையும் பாருங்கள். இது அவங்க ஃப்ரீ ஃபயரே நேற்று அஃபிஷியலாக விட்டுருந்தாங்க. இதில் மூணு பிளேசஸ் இப்போதைக்கு சூஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த கிராஸ் லேண்ட்ஸ்னு ஒரு இடம், மிச்சம் ரெண்டு இடம் என்னென்னு தெரில, அது ஒன்று தான் நான் பார்த்தேன். நம்ம கிளாஷ் ஸ்குவாட்ல இது எப்படி இருக்குன்னு நாளைக்கு தான் வரப்போகுது. நாளைக்கு நீங்கள் விளாண்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம். நிச்சயமாக இது நல்லா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இதோ கிராஸ் ரோட்ஸ் தான் ஃபஸ்ட்டு மேப்பு. மூணு மேப் தான் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் மோத்தோஸ் இது எங்கே இருக்குன்னு எனக்கே தெரில. இருக்கிறதே ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் மேப்பு. நமக்கு பெர்முடாவோட ரொம்ப பெரிய மேப்பு, கலாரியாவோட ரொம்ப பெரிய மேப்புன்னு தான் நினைக்கிறேன். அந்த மேப்பே நான் என்ன சரியாக விளாண்டதில்லை. இந்த மேப் சூப்பராக செம்ம பெருசாக இருக்கும். அதுக்கான சென்ட்ரல் இந்த மூணு இடம் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மூணு இடத்துல தான் மாற்றி மாற்றி ரவுண்ட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இது நமக்கு ஃப்ரீ ஃபயரில் கொண்டு வரதுனால நமக்கு இதனாலேயே ஒரு சில ஃப்ரீ ரிவார்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. அதுக்காகவே இங்கே பாருங்கள், கேலண்டர்லாம் விட்டு நமக்கு நிறையா ஃப்ரீ ரிவார்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. நியூ மேப்புக்காக நமக்கு ஒரு பேக் பேக் தராங்க, அஞ்சு பூயா. அந்த மேப்பில் நீங்கள் கிளாஷ் ஸ்குவாட்ல நீங்கள் அஞ்சு பூயா அடிக்கணும். அதுவும் அந்த புர்கேட்ரி மேப்புன்ற ஒரு தனியாக வச்சுருப்பாங்க கிளாஷ் ஸ்குவாட்ல, அதில் போய் நீங்கள் பூயா அடிக்கணும். பேக் பேக் கொஞ்சம் வினோதமாக தான் இருக்குது. எப்படி மாட்டினா எப்படி இருக்குன்னு தெரில. இந்த பேக் பேக் பார்க்க நல்லா தான் இருக்குது, டிசைன் வித்தியாசமாக இருக்குது. அதுக்காக நமக்கு பாருங்கள் வவுச்சர்ஸ், ரூம் கார்டெலாம் எக்கச்சக்கமாக தராங்க. நீங்கள் லாகின் பண்ணாலே போதும், பரவாயில்ல. இப்படி கொண்டு வரதுக்கு இவ்வளோ ரிவார்டு கொடுக்குறாங்கன்றதே பெரிய விஷயமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் பண்டில் கொடுக்குறாங்க. இதெல்லாம் ஒரு ஓல்டு பண்டில், இன்குபேட்டரில் வந்த மாதிரி ஞாபகம். சரியா ஞாபகம்லாம் மறந்து போச்சு. இது ஒரு செவன் டே ட்ரையலுக்கு தான் தராங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பர்மனெண்ட்னு நினச்சிருப்பீங்க, கடைசியாக பார்த்தா டேக்கு தான் கொடுக்குறாங்க. நிறையா ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. நீங்கள் 30 நிமிஷம் ப்ளே பண்ணால் உங்களுக்கு வவுச்சரு, அதுக்கப்புறம் இந்த கிரேட்டு, இந்த பண்டில், டைமண்ட் ராயல் வவுச்சரு. 30 நிமிஷம் தான் ப்ளே பண்ணணும். இது ஒரு ஒரு நாளைக்கும் ஒரு ஒரு ரிவார்ட்ஸ் அன்லாக் ஆகுது. நாளையிலேருந்து அன்லாக் ஆகுது, 11ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரைக்கும். இந்த உட்பேக்கர் கன் ஸ்கீம் மட்டும் பர்மனெண்ட்டாக கொடுக்குறாங்க. இதுக்கு மேக்ஸின் ஆர்மர் ஃபென்ட்ரேஷன் நல்ல பவர் தான். ஹூமன் ஸ்பீடு தான் மைனஸு, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பவர் நல்லாயிருக்கு. இது பர்மனெண்ட் ரிவார்டு. அதுக்கான கடைசி நாள் லாஸ்ட் டே தான் வேறு லெவலு. அந்த இன்குபேட்டருக்கான காஸ்டியூமு மூணு இன்குபேட்டர், பிளட் மூன் இன்குபேட்டர் மாதிரி இருந்துச்சு. இது அந்த கடைசி காஸ்டியூம்னு நினைக்கிறேன், அதுதான் சரியாக தெரில. அந்த காஸ்டியூம் தராங்க 7 நாளைக்கு. இதெல்லாம் போட்டது கேம் குள்ளே சுற்றலாம், வேறு லெவலில் இருக்கும், செம்மையாக இருக்கும். ஓல்டு பிளேஸ்க்குலாம் இது ரொம்ப பிடிக்கும். இந்த காஸ்டியூம்லாம் நிறைய பேத்துக்கு பிடிக்கும். பரவாயில்ல, நமக்கு இது 7 நாளைக்கு தராங்க. பர்மனெண்ட்டாக இருந்தால் நல்லா இருந்திருக்கும், ஆனால் இதுக்கெல்லாம் எவனும் பர்மனெண்ட்டு தரமாட்டாங்க. இந்த கேலண்டர் வந்து 16ஆம் தேதி வரைக்கும் போகுது. இதே நமக்கு 12ஆம் தேதியோ 13ஆம் தேதியோ பூயா ஈவெண்ட் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் கன்ஃபார்ம் போடுறேன். அந்த வீடியோ கன்ஃபார்ம் இருக்குது, நாளைக்கு இல்லைன்னா இது முடிஞ்சதுக்கப்புறம் வரும். ஓகே, நமக்கு இந்த பூயா விஷய ஈவெண்ட் இருக்குது, அது எங்கே இருக்குதுன்னு நான் பார்த்துட்றேன். அதுக்கு முன்னாடி நமக்கு ஃப்ரீ ஃபயருக்கான ஏசியா சாம்பியன்ஷிப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவங்களே அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே பாருங்க, பூயா டேக்கு ஸ்டார்ட் ஆக போதுன்னு வாம் பூயான்னு சொல்லி நேற்று விட்டுருந்தாங்க. அந்த ஈவெண்ட் நான் இன்றைக்கி தான் அதை பார்த்தேன். இதில் அந்த M1887 தராங்க. இந்த தீபாவளி விஷயில் கூட நமக்கு இப்போ ஸ்பெஷல் ரிவார்டாக வந்துச்சு, அதுதான் ஃபஸ்ட் ரிவார்டாக, அதையே தராங்க. 13 நாளைக்கு ட்ரையலுக்கு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஏசியா சாம்பியன்ஷிப் தான். இதுக்கு என்ன ரிவார்ட்ஸ்ன்னு நான் அனௌன்ஸ் பண்ணல. இது 20ஆம் தேதி தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு போட்டிருக்காங்க, 20-21. நம்ம அப்போ வந்தப்போ பார்த்துக்கலாம் என்னென்னு. நமக்கு தீபாவளி ஈவெண்ட் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு எல்லாமே, இங்கே வேறு எதுவும் இல்லை. ஓகே, அதுக்கப்புறம் அவ்வளோதான். நம்ம விஷ் ஈவெண்ட்டை மட்டும் போய் பார்த்துடலாம், என்னென்ன விட்ருக்காங்கன்னு. இது எதுக்கு விட்றாங்கன்னு தெரில, இது புதுசாக எதுவும் ஆட் பண்ணல, இருக்கிற ஃபலஸை தான் இது தூக்கி விட்ருக்காங்க. இது தேவையில்லாத அணி தான் என்னெல்லாம் பொறுத்த வரைக்கும். எதுக்கு தேவையில்லாமல் இதெல்லாம் டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்காங்கன்னு தெரில. பவர் ஆஃப் பூயா க்ளோ ஆல் இருக்குது. போன தடவை என்ன நினச்சோ அதே தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன், அப்படி தான் சொல்லியிருந்தாங்க. போன தடவை இந்த பண்டில்லாம் ஃபேட்டரியில் இருந்துச்சு, அப்புறம் இந்த எமோட்டு, பூயா எமோட்டு, இந்த க்ளோவால், அது ஓகே க்ளோவால் நல்லாயிருக்கு, நிறைய பேர் அதை வச்சுருந்து யூஸ் பண்ணுவாங்க. இந்த குளோவால் நல்ல குளோவால் தான். அதுக்கப்புறம் அந்த கன் ஸ்கின், இந்த மொதல் 4 ரிவார்டு தான் சம்மர் ரிவார்டு. அதுக்கடுத்து வரதெல்லாம் கொஞ்சம் மொக்கையான ரிவார்ட்ஸ் தான் இருக்குது. அந்த பேக் பேக்கு பேனு, அதுக்கப்புறம் இன்னும் கட்னா ஸ்கின் இருக்குது, பாண்டா பெட்டுக்கான ஒரு ஸ்கின்னு. வேறு எதுவும் ஒர்த்தாக இல்லை, பெருசாக ஒர்த்து இல்லை. அந்த மொதல் 4 ரிவார்டு கிடச்சதுன்னா நீங்கள் எதுவும் ட்ரை பண்ணலாம், இல்லைனா ட்ரை பண்ணலாம். இது மோஸ்ட்டாக யாரும் ட்ரை பண்ண வேணாம், இது ஆல்ரெடி இருக்கிறது தான். அந்த எமௌண்ட்டு வேணால் ஓகே, மற்றபடி அந்த க்ளோவால் க்ளோவால் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். காஸ்டியூம் அந்தளவுக்குலாம் ஒருத்தான்லாம் தெரில எனக்கு. அந்த கன் ஸ்கின்னும் ஒருத்தான்லாம் எனக்கு சத்தியமாக தெரில, ஆனால் லெஜெண்டரி கன் ஸ்கின் தான். ட்ரை பண்ணுறது தான் ட்ரை பண்ணுங்கள். ஓ, டேமேஜ் அக்யூரசி கொடுத்துருக்காங்க. ஓகே, பவர் கூட நல்லா தான் இருக்குது. ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணுங்கள். பேசிக் விஷ் 20 டைமண்டு, 10+1 விஷ்ஷு 200 டைமண்ட்ஸ் போட்டிருக்காங்க. நீங்கள் மோஸ்ட்லி சிங்கிள் விஷ் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த 10+1 விஷ்ஷை ட்ரை பண்ணுங்கள்.
அப்படி இருந்தால் உழுவுறதுக்கு எதுவும் இல்லை, பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லுவாங்க, அப்படி வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான். இதில் நமக்கு பெருசாக இந்த ஈவெண்ட்லலாம் யாரும் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க, இது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமான ஈவெண்ட் தான். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு அப்கமிங் அப்டேட்ஸ் போயிடலாம். நமக்கு நெக்ஸ்ட்டு பாசிபிள் டைமண்ட் ட்ரையல் இதான் சொல்லியிருக்காங்க. இப்போ நமக்கு ஒரு மேல் டாக்டர் பண்டில் ஓடிட்டுருக்கோம், அதுக்கான பேரான ஃபீமேல் பண்டில் தான் இதுதான் நமக்கு நெக்ஸ்ட்டு டைமண்ட் ட்ரையல்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு டைனாமிக் டியோ பிகம் பட்டிஸ் வித் ஃப்ரெண்ட்னு அங்கே போட்டிருக்காங்க. இது நமக்கு சேஞ்ச் ஆக போதும்னு சொல்லியிருக்காங்க OB31. அதுக்கப்புறம் இன்னொரு கேரக்டர் டாப்அப் இவெண்ட் நமக்கு வரப்போகுது. பேர் நான் சொன்ன மாதிரி தான் அது ஓத்தோன் இருக்குது, நான் இப்படி ஸ்பெல் பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ நீங்கள் அப்படியே ஸ்பெல் பண்ணிக்கலாம். நீங்கள் பார்த்து பேசுங்க, வெளியில் பேசும்போது சத்தமாக பேசிடாதீங்க. இந்த பேர்லாம் வச்சுக்கிட்டு ரீட் பண்ணும்போது கொஞ்சம் பொறுமையாக ரீட் பண்ணுங்கள். அதுக்காக இந்த கேரக்டர் நமக்கு 100 diamond தான் வரப்போகுது, அது கன்ஃபார்ம் தான். இங்கே 300 diamond போட்டிருக்கு, நம்ம சர்வருக்கு 100 diamond தான். அந்த காஸ்ட்யூம் 500 diamond இருக்கலாம், இல்லைனா அது 300 diamond இருக்கும், என்னென்னு தெரில. வந்ததுக்கப்புறம் இதை நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இது என்ன மோக்கோ கேரக்டரோட பவர் தான் நினைக்கிறேன். அந்த நீங்கள் ஒரு எனிமையை நாக் டவுன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்களோட பார்ட்னர்ஸ்லாம் எங்கெங்கே இருக்காங்கன்னு அந்த குறிப்பிட்ட ஒரு 50 meters சரௌண்டிங்ஸ்ன்னு நினைக்கிறேன், அதுக்குள்ளே இருக்க எனிமிஸ் உங்களுக்கு காட்டி கொடுத்துரும். நல்ல பவர் தான், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி இந்த கேரக்டர் மட்டும் எடுங்க, அந்த பண்டிலுக்குலாம் யாரும் டைமண்ட்ஸ் வேஸ்ட் பண்ணாதீங்க. நமக்கு நெக்ஸ்ட்டு சீசன் கிளாஸ் கார்டு ரேங்கில் நம்ம Gold 3 வந்தால் அதுக்கு தரப்போகிற ரிவார்டு இதுதான். கோல்டன் யூஎம்பி எப்பயுமே ஒரு ரிவார்டு தருவாங்க, கோல்டன் கலரில் ஒரு ஸ்கின் தருவாங்க. அடுத்த தடவை நமக்கு தரப்போகிறது கோல்டன் யூஎம்பி. அதுக்கப்புறம் நமக்கு BR ரேங்கில் வந்து Season 26 ஃபேமஸ் தராங்க, இது ஒரு தீம் கன் ஸ்கின் தான் ரெண்டுமே. நமக்கு இதெல்லாம் OB31 தான் வரப்போகுது. அதுக்கப்புறம் நமக்கு ரேங்க்டு போனால் எப்பயுமே ஒரு ஹீரோயிக் டிஷர்ட் தருவாங்க, அது இது. இப்போதைக்கு இமேஜஸ் மட்டும் கிடச்சிருக்கு. நமக்கு OB31 அப்டேட்ஸ் தான் இனிமேட்டு பார்க்க போகிறோம். நமக்கு அட்வான்ஸ் சர்வர் ஓப்பன் ஆகிடுச்சு, நீங்கள் இப்போவே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுக்கலாம். நான் பண்ணிட்டேன், அதோட ஒரு சின்ன ப்ரூஃப் தான் இது. நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு 11ஆம் தேதி இது ஓப்பன் ஆயிரும், சாரி 18ஆம் தேதி ஓப்பன் ஆயிரும், முடிகிறது 25ஆம் தேதி முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அங்கே தான் போட்டிருக்காங்க. நீங்கள் இதை பேர் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு OB31 என்னென்ன வரப்போகுதுன்னு ஒரு சின்ன அப்டேட்ஸ் மட்டும் கிடச்சிருக்கு. நமக்கு கெஸ்ட் அக்கௌண்ட்டை ரெக்கவர் பண்ணுற மாதிரி ஒரு சின்ன ஏதோ ஒரு செட்டிங்ஸ் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க, அது என்னென்னு நம்ம பார்த்துடலாம். அதுக்கப்புறம் புதுசாக இந்த வெப்பன் வருது மேக்டன்னு, சப்மிஷன் கன்னா அட்டாச்சு சைலன்சரோட அட்டாச் ஆகிருக்குன்னு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி பின்னு 4 pin இருக்குது, டீம் ஹெய்ஸ்ட்டு பின்னு, ஜாய் ஸ்ப்ரிங் பின்னு, ஜாய்ஃபுல் ஸ்ப்ரிங் பின்னு, வெட்டரியன் பின்னு, வின்டர் பின்னுன்னு பார்ப்போம் அதெல்லாம் என்னென்னு. நமக்கு அப்புறம் எலைட் ஜனவரி மந்த்து பிப்ரவரி மந்த்துக்கான எலைட் பாஸ் மட்டும் சும்மா இப்போதைக்கு லீக் பண்ணி விட்ருக்காங்க, இந்த மாதிரி பேரை மட்டும், அவ்வளோதான், வேறு ஒன்றும்லாம் அதில் இல்லை. அதுக்கப்புறம் நமக்கு OB31 புதுசாக பெட்டு வரப்போகுது, 18 ஒரு பெட்டு தான். நீங்கள் எங்கேயாவது பார்த்துருக்கலாம், கிளாஸ் ஆஃப் கிளான்ல கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். அது மாதிரி என்ன கொண்டு வர போகிறாங்கன்னு தெரில. அதுக்கப்புறம் நமக்கு OB31 ஃபேண்டம் ஃபிஸ்ட்டுன்னு ஒரு ஃபிஸ்ட் இருக்குது, இது சும்மா மாடல் இமேஜ் தான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, அதில் கலருக்காக காட்டுறாங்க. அதுக்கப்புறம் குளோவால் நமக்கு நிறையா வரப்போகுது, 7 விதமான குளோவால்ஸ் வரப்போகுது. இங்கே இருக்க குளோவால்ஸில் நமக்கு அதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும் டிசைன்ஸு. நமக்கு நெக்ஸ்ட்டு எவல்யூஷன் கன்னி M4A1 போட்டிருக்காங்க, இது அப்படி தான் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு இதான் வரப்போகிறது, இன்னும் ஃபேமஸ்லாம் காணும், அதுக்கடுத்தான் இது வரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நமக்கு அக்கிம்போ ஆக்டிவேட்டர்னு சொல்லி புதுசாக ஒரு சிப் மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது நமக்கு எப்படின்னா கேம்குள்ளே இந்த மாதிரி ஒரு சிப்பு எதுவும் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதை வச்சுட்டு நம்ம ஒரே நேரத்தில் 2 MP40 2 shotgun கையில் வச்சுருக்க மாதிரி தான் அங்கே இமேஜில் போட்டிருக்காங்க. இந்த மாதிரினே ஒரு போட்டிருந்தாங்க, இது எப்படி வரப்போகுது, உண்மையாக பொய்யான்னு கூட தெரில. ஹைடெக் மிஷின் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. இதை வச்சு கையில் வச்சுருந்தோன்னா நம்ம 2 gun ஒரே நேரத்தில் டபுள் ஹெக்டார் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எப்படின்னு பொறுமையாக அதை பார்ப்போம். நமக்கு அட்வான்ஸ் சர்வரில் எதுவும் இந்த மாதிரி சிப்பு இருக்கான்னா பொறுமையாக வெயிட் பண்ணி பார்க்கணும். அதுக்கப்புறம் நமக்கு OB31 காஸ்ட்யூம் இன்குபேட்டர், ஜியோமெட்ரிக் ஷாக் இன்குபேட்டர்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒழுங்காகவே அதை ட்ரெஸ்ஸை உருப்படியாக செய்ய மாட்டாங்க, இருந்தாலும் அதை விற்கணும்னு நம்மள்கிட்ட தள்ளி விடுவாங்க. அதுக்கப்புறம் மெயினானது நம்ம கன் இன்குபேட்டர் வந்து M1887 இந்த தடவை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நமக்கு OB31 இது எப்படா வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம், இது வந்துருச்சு ஒரு வழியாக. இது வந்துருச்சுனாலே நமக்கு நெக்ஸ்ட்டு இதுக்கு அடுத்து எவல்யூஷன் கன் தான் இதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது நமக்கு வரட்டும். நமக்கு இப்போ இருக்க அந்த டிராபிக்கல் ஃபெரட்டு, ஒன் பஞ்ச் மேனு, இந்த விண்டர்லேண்ட்லாம் இது எல்லாத்தோட பவரும் ஒன்றா இதுக்குள்ளே எங்கேயாவது மிக்ஸ் பண்ணி கலந்தடிச்சு விட்ருப்பாங்க, அதான் இங்கே வேலை. இதோட மாடல் இமேஜ் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன், மாடல் இமேஜ் இப்படி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு கேம்குள்ளே வரும்போது எஃபெக்ட்லாம் இருந்து வேறு மாதிரிலாம் இருக்கும் கன்று. நமக்கு நிச்சயமாக OB31 வேறு லெவலில் என்னென்னமோ பண்ண போகிறாங்க. எவோ கன்று, M4A1, இது வேறு, M1887 வேறு. நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணுங்கள். ஓகே, நம்ம அவ்வளோதான் இந்த வீடியோ இதோட முடிச்சிக்கலாம், இது ஓவரால் லெங்க்தாக போயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் HD Gamers சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய்.